Morning, sir. உங்களுக்கெல்லாம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்க போறேன். இதெல்லாம் உங்க அப்பாட்ட கொண்டு போய் காமிச்சு கையெழுத்து வாங்கிட்டு வரணும். அருண் பிரசாத் பக்கல ஆனந்தன் பேரு தான் ஆனந்தமா இருக்கு. மார்க்க பார்த்தா வருத்தமா இருக்கு. நல்லா படிக்கணும். சரி சார். முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இது ராஜாவுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். அவன் எல்லா பாடங்களையும் 90க்கு மேல வாங்கியிருக்கான். குறிப்பா கணக்கில் மட்டும் 100க்கு 100 வாங்கியிருக்கான். அதனால எல்லாரும் அவனை போல படிச்சு நல்ல மார்க் வாங்கணும். ராஜா பாப்பா வழக்கப்படி நல்ல மார்க் வாங்கியிருக்க. ரொம்ப சந்தோஷம். நல்ல மாதிரி நல்லா படிக்கிற. ஆனா தினமும் லேட் ஆகிற என்ன மும்மூர்த்திகளா உங்களுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்ததா? ஆமா. எப்படி மூணு பேரும் ஒரே மாதிரியா மார்க் வாங்கிருக்கே? அதனால காப்பி அடிச்சியா? மாணவர்கள் அடிக்கிறது அநாகரிகம் சொல்ற காலம் சார். இது இப்ப வளர்ற சமுதாயம் கெட்டு போனதுக்கு நீங்க சொல்றது ஒரு காரணமா இருக்கலாம். நல்ல பேச கத்துக்கிட்டீங்க. இது என்ன புது ப்ராப்ளமா இருக்கு? இந்த கிளாஸ்ல யாரும் முத்திரை கட்டு உடனே கூட்டிட்டு வா. சார் பாத்தீங்களா சார், தப்பு செஞ்சதும் இல்லாம தான் செய்த நியாயமும் வாடாடுறாரு. இந்த மாதிரி நாலு வாத்தியாங்க இங்க இருந்தாங்கன்னா இந்த பள்ளிவத்து பேரே கட்டு போயிடும். வாசம் வாசம் சார். பாப்பா நீதான் முத்துவா? ஆமா சார். உன்னையும் அடிச்சாரு? அடிச்சாரா? No, 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 you are a good boy. Come on, come on, come on. Time's easy.
நீ போய் உங்க அப்பா கிட்ட சொல்லிடு அப்பா. அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் சார். அப்பா உங்கள்ட்ட வந்து புகார் சொல்ல மாட்டேன். அது எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இவர்தான் சார் என் அப்பா. தப்பு செய்யற பிள்ளைகளை தண்டிக்கும் போது என்னுடைய பிள்ளை மற்றவங்க பிள்ளைங்கிற பாரபட்சம் நான் பாக்குறது இல்லை. எப்படி ஆண்டவன் சன்னதியில பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசம் இல்லையோ அதே போல பள்ளிக்கூடத்திலையும் பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசத்தை நான் பாக்குறது இல்லை. இப்ப நான் செய்தது தவறுன்னு என்ன குற்றவாளியாக்கிட்டீங்க. ஆசிரியரா இருந்த இடத்துல நான் குற்றவாளியா இருக்க தயாரான அதனால என்னுடைய வேலையை ராஜினாமா செய்யறேன். இருங்க சார், எதுக்கு அவசரப்படுறீங்க? இருக்கிற உத்தியோகத்துல அப்படி இப்படின்னு காலத்து தந்திரத்தை வச்சுட்டு மற்ற தொழில இருக்கிறவங்க எப்படி வேணுமானா இருக்கலாம். ஆனா ஆசிரியர் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தா கூட படிக்கிற குழந்தைகளுடைய எதிர்காலம் பாழாயிடும். அது குழந்தையா இருக்க மாட்டேன் சார். என்னுடைய ராஜினாமா எடுத்துக்கோங்க. பல வருஷங்களா பள்ளி கொடுத்து போயிட்டு வந்த பழக்கத்துல மறக்க முடியல. நான் தொட்டு தாலி வச்ச மணியோட வாழ்ந்த நாட்களை விட பள்ளிக்கூடத்து பிள்ளைகளோட தான் அதிக நாட்கள் வாழ்ந்திருக்கிறேன். பதக்கத்தை உடனே மறக்க முடியுதா? எங்கடா நீ மட்டும் பள்ளி உடம்பு போட்டு அவங்க அப்பா வரல? அவன் சீட்டை கிச்சு வீடு காமிச்சிட்டாங்களா? சீட்டை கிச்சு என்னடா சொல்ற? ஆமா மாமா, அவர் வேலை ராஜினாமா பண்ணிட்டாரு. என்னங்க இது? கொஞ்சம் ஏறு இந்த வர. என்னாச்சா? வேறாச்சா? வா வா பச்சுபதி வா. கர் உன்ன வேற விட்டு அனுப்பிச்சிட்டாங்களாமே. யாரு என்ன அனுப்பிய? நானே வந்துட்டேன். என்னையா சொல்ற? இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு திடீர்னு வேலையை விட்டுட்டேங்களே. ஆசிரியங்கிறவன் அறிவை போதிக்கிறவனே தவிர அடகு வைக்கிறவன் இல்லையா? பச்சை மண்ணை பிசைஞ்சு உருவம் கொடுத்து தீல சுட்டதுக்கு அப்புறம் தான் அதை பானையா உபயோகிக்கும். அதே போலதான் படிக்கிற வயசுல பையன்களை கண்டிச்சு அறிவை போதிக்கும் போதுதான் அவங்க நல்லவங்களா பிரகாசிக்க முடியும். பசுபதி, தப்பு செய்யற பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு ஆசிரியருக்கு உரிமை இல்லைன்னு அப்படி நான் கண்டிச்சது தப்புன்னு என் மேல குற்றம் சுமத்தினாங்க. சரி, இனிமே இங்க என்ன வேலை செய்யறது? வேலையை ராஜினாமா பண்ணி சொல்லுங்க. சரியா? இனிமே சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன்? மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமல போயிடுவான். அங்க பள்ளிக்கூடத்துல 100 பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், இங்க மரத்தடியில 10 பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுல எனக்கு ஜீவனம் நடந்து போயிடும். போய்யா. சரி சரி, வீட்டுல இருந்தா அதே நினைச்சு மனசை குழப்பிக்கிட்டு இருப்பேன். ஆய்யா, இப்படி வழியில காலார போயிட்டு வரலாம். வாயா. அடுத்து எழுத்துருச்சா அங்கராம்? முன்னாலே சொல்லல ராஜா, ஊருக்கு நேரம் மகள இது போட்டு சார். நான் வரேன் சார். வெறுமையத்தோட போகாதடா, ரெண்டு இட்லியாவது சாப்பிட்டு போறேன். சொல்றத கேடுதா? டே ராஜா. வணக்கம் சார். யார் ராஜே பிள்ளையாண்டா? பத்து பேர் எப்படி இருப்போ வர்றது? அம்பி அம்பி, இவர ஆட்சேபணம் இல்லைன்னா நம்ம ராஜாவை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவனை படிச்சு சொல்லி வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். என்ன ராஜா,
உங்க வாத்தியார் உன்னை அழைச்சிட்டு போய் தானே படிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு. என்னப்பா சொல்ற? ஏன்பா உனக்கு சம்மதம் தானே? எழுத்தறி விட்டவன் இறைவனாகும். நீங்க தான் சார் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அந்த இறைவனே வந்து கூப்பிடும் போது நான் எப்படி சார் வர முடியாதுன்னு சொல்லுவேன். நான் நிச்சயமா வரேன். அப்ப என்னங்க சார், நீங்க தாராளமா அழைச்சிட்டு போங்க. ராஜா உன் புட்டி பையெல்லாம் எடுத்துக்கிட்டு பரப்பட்டு. சரிங்க. என்னப்பா ராஜா என்னது தாத்தா? நான் உங்களை விட்டு பிரிய போறேன் தாத்தா. என்னடா சொல்ற ராஜா? இந்த வாஜாரு என்ன கூட்டிட்டு போய் படிக்க வைக்க போறானா? முதலாளி சரி சொல்லிட்டாரு. நான் போயிட்டு வரேன் தாத்தா. மகராஜனா போயிட்டு வாப்பா. வாஜியார் நல்ல வழி காட்டுத்தான கூப்பிடுறாரு. இப்ப நீ எங்க போற? அடுப்படியில இருந்து விளக்கடிக்கு போற. இருக்கு யாராச்சும் அடுவாங்களா? கவலைப்படாம போயிட்டு வாப்பா. எப்படியோ உங்க அம்மா கண்ட கனவு நனவாக்கு. அது போ. निश्चय பள்ளிக்கூடத்துல நீ போய் படிச்ச. ஐயா பையன் இன்ன வரைக்கும் என் பார்வையில இருந்தான். இன்னும் உங்க பார்வைக்கு அனுப்பி வச்சிருக்கேன். இந்த தாயில்லாத பிள்ளைய பழத்தை ஆளாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்க பொறுப்பு காணப்படாது. உங்க ஆசையை நிறைவேற்றிக்கிறேன். முத்து எங்க போயிட்டான்? இங்க ராஜா வந்துட்டான். ராஜா இது உன் வீடு மாதிரி. இனிமே இங்க இருந்து நிம்மதியா படிக்கலாம். பொட்டி புஸ்தகம் எல்லாம் அங்கொண்டு வச்சிரு. நிறைவேற்றுவேன். கேளீரோ அன்பு காட்டும் பிள்ளை எல்லாம் சொந்த பிள்ளைதான். அன்பு காட்டும் பிள்ளை எல்லாம் சொந்த பிள்ளைதான். அது என்னும் பிள்ளையோ இல்லை என்ன பிள்ளையோ பெற்ற சொந்த பிள்ளையோ இல்லை வந்த பிள்ளையோ கேளீரோ அன்பு காட்டும் பிள்ளை எல்லாம் சொந்த பிள்ளைதான். Thank you.
பிள்ளைதனை வளர்த்தால் கல்வி அறிவோடு பிள்ளைதனை வளர்த்தால் பிள்ளையால் கிடைக்கும் நல்லதொரு வாழ்வே நல்லதொரு வாழ்வே கேளீரோ அன்பு காட்டும் பிள்ளை எல்லாம் சொந்த பிள்ளைதான் தன்னோடு தானே கொண்டு வரும் ஞானம் தன்னோடு தானே கொண்டு வரும் ஞானம் என்ன சொன்ன போதும் முன்பு வந்து போன்றும் முன்பு வந்து போன்றும் ஐந்து விரல் சேர்த்து அள்ளி உண்ணுகின்றோ ஐந்து விரல் சேர்த்து அள்ளி உண்ணுகின்றோ அந்த விரல் போலே இந்த விரல் இல்லை இந்த விரல் இல்லை கேளீரோ அன்பு காட்டும் பிள்ளை எல்லாம் சொந்த பிள்ளைதான் தெய்வம் வரக்கூடும் கேளீரோ அன்பு காட்டும் பிள்ளை எல்லாம் சொந்த பிள்ளைதான் தாயே மீனாட்சி லோகநாயகி கருணையே புன்னகையா முகத்துல வச்சுட்டு இருக்கிற தாயே சேரும் சிறப்பும் சேரும் புகழும் ஐஸ்வர்யமும் இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கிறது கருள்புரி அம்மா ராஜா ராஜா நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்று அது மட்டுமில்லை என் வாழ்க்கை லட்சியத்தையே நிறைவேற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா அத்தை நான் டிகிரி வாங்கிட்டேன் ஆசீர்வாதம் பண்ண நல்லா இருப்பா பசுபதி நம்ம ராஜா வீரப்பட்ட வாங்கிட்டான் முயற்சி திருவிளையாட்டும் சொல்லுவாங்க நீங்க கஷ்டப்பட்டது வீணாகு ஒரு லட்சியமும் நிறைவேறி போச்சு ராஜாவும் வெற்றி அடைஞ்சிட்டான் இந்த வெற்றி எனக்கு இல்ல மாமா மழைக்கு கூட கல்லூரி பக்கம் ஒதுங்க யோகியது இல்லாத என்ன பிடிவாதமா படிக்க வச்சு ஒரு பட்டதாரி ஆக்கியிருக்காருனா இருக்கு படிப்பு படிப்புன்னு இருந்ததெல்லாம் வித்தாச்சு பாக்கி இருக்கிறதையும் வித்து புத்தகம் ஆக்குங்க போங்க ராஜா அவன் எப்பவும் இப்படித்தான் திருவிழத்தனமா வளர்கிட்டே இருப்பான் மனசுல ஒன்னு வச்சுக்காத போப்பா போய் ஜாக்கிரதையா சர்டிபிகேட் வச்சுட்டான் போமா இருந்த கப்பல் எங்கிட்ட எங்கேயும் போகலப்பா எல்லாம் உன் கையில தான் இருக்கு என்ன மாமா சொல்றீங்க ஆமா அந்த பொருள் எல்லாம் சேர்ந்துதான் இப்ப உனக்கு இந்த பட்டத்தை வாங்கி கொடுத்து
என் படிப்புக்காக இந்த கப்பலாம் வச்சுக்கல இல்லப்பா என்னை விட நீ அதிகமான கப்புகள் வாங்குற நம்பிக்கையில முன்கூட்டியே அந்த இடத்த காலி பண்ணி வச்சிருக்க அவ்வளவுதான் என் கண்ணால படிக்கிற வாஜியார தெரியல என்ன பெற்ற அம்மா அப்பா தெய்வம் எல்லாமே நீங்க சார் சார் நல்ல வேலை எதுவுமே கிடைக்கல அதனால நாணயமான வேலைக்கு போயிட்டேன் ஆசைப்பட்டேன்னா எனக்காக இதுவரைக்கும் நீங்க பட்ட சிரமத்துக்கு நான் எவ்வளவு ஜென்மம் எடுத்து உழைச்சாலும் அந்த நன்றி கடனால சீக்கிரம் பேச உன்னை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்கிட்ட வசதி இல்லைன்னு தானே தட்டி கழிக்கிறேன் ஒரு லட்சியத்தில் இறங்குற போது வசதி முக்கியம் இல்லப்பா வைராக்கியம் அந்த வைராக்கியம் என் மனசுல இருக்கிறதா தான் சொல்றேன் நானும் வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன் வேதாச்சலம் ராஜா சொல்றதுதான் கரெக்ட் அவன் குடும்ப கஷ்டம் தெரிஞ்சவன் இன்னைக்கு நீ அவனை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்ட உன் உடம்புல தெம்பு இருந்தது படிக்கவும் வச்ச ஆனா இப்ப உனக்கு வயசாடு எவ்வளவுதான் உடைப்ப சாஞ்சிக்கிறதுக்கு சக்தி வேணாம பேசாம அவன் இஷ்டப்படி வேலைக்கு போறதுதான் அவனுக்கு நல்லது உனக்கும் நல்லது ஒருத்த படிப்ப நிறுத்துறான்னா அதுக்கு உதவி பண்றதுக்கு இந்த நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்களா சார் ஆனா வேலைக்கு போட்டேன் சரி நீங்க எல்லாரும் சொல்ற போது நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கேன் உங்க இஷ்டப்படி செய்ய கரெக்ட் சார் மெஜாரிட்டி முடிவு பண்ணிருச்சுன்னா விவரம் தெரிஞ்சவங்க வாய பத்திக்க வேண்டியதான் சார் கூட சரி சார் புறப்பட ஏற்பாடு பண்ணிக்க நம்ம பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வந்துடுறேன் நீ எங்க பாக்குற போற ஏன் அவன் கூட தான் அப்ப நீ பாத்துக்கிட்டு இருந்த வேலை பெரிய நீங்க என்ன சார் சின்ன ஹோட்டல்ல சர்வரா இருக்க அங்க பெரிய ஹோட்டல்ல சர்வரா போட மாட்டேன் சார் வேலையே இல்லாட்டியும் பரவாயில்ல ராஜாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது அப்போ நண்பனுக்காக வேலையை கூட தியாகம் பண்ணிவிடுறேன் வேலை இல்ல சார் அவன் கேட்டானா என் உயிரியே கொடுத்துருவேன் ஆனா அவன் நல்ல அதெல்லாம் கேட்க மாட்டான் ராஜா நீங்கெல்லாம் வேலை தேடி எங்க போறீங்கப்பா மெட்ராஸ் போறோம் சார் அங்க போனா வேலை கிடைக்கும் என்ன நம்பிக்கை என் ஃப்ரெண்ட் ஒருத்த மெட்ராஸ்ல இருக்கான் அவனை பார்த்தா ஏதாவது வேலை வாங்கி கொடுப்பான் ஐயா மெட்ராஸ்ல வேலை கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் நினைக்கிறியா நீ அங்கங்க அலைய வேண்டாம் எங்கிட்ட படிச்ச மாணவன் மெட்ராஸ்ல பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கான் அவனுக்கு ஒரு லெட்டர் தரேன் நீ அதை கொண்டு வாங்கிட்டு கொடு அவன் நிச்சயமா வேலை கொடுப்பான் வேதாச்சலம் உங்ககிட்ட படிச்ச மாணவனா அப்படின்னா அவன் எனக்கும் தெரிஞ்சிருக்கணுமே அதான்ப்பா இந்த மர்த்தாச்சல மகன் ராமநாதன் நல்லா படிச்சு பெரியவனாகி உங்க அப்பா அம்மா எல்லாரையும் காப்பாத்துறேன் அப்படி இல்ல சொல்லாதம்மா அவங்க வயிறும் மனசும் வாழ்த்துனாதான் நாம நல்லா இருக்கணும் ஐயோ டாடி நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த பரதேசி கும்பல் எல்லாம் இங்க சேர்க்காதீங்கன்னு சொல்ல பேச கேட்க மாட்டேங்கிறீங்களே நீ சொல்லி நான் கேட்கணுமா ஆமா இவங்களை வீட்டுக்குள்ள சேர்த்தீங்கன்னா அனாவசியமா வியாதி தான் வரும் அம்மா இந்த உலகத்துல ரொம்ப சீக்கிரமா பரவக்கூடிய ஒரே ஒரு வியாதி என்ன தெரியுமா வறுமைதான் டாடி உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே புரியல ஏன் இப்படி புரிஞ்சுக்காம இருக்கீங்க இத பாருங்க அவங்க எல்லாம் ஆப்ரான் ஏழைங்க நம்ம எல்லாம் பணக்காரங்க பணக்காரனுக்கும் ஏழைக்கும் வித்தியாசம் இல்லாம போயிட்டா அப்புறம் பணத்துக்கு மதிப்பு எது மரியாதை எது அப்படி எல்லாம் இல்லம்மா இந்த பணம் காத்திருக்கே அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா மனுஷனோட மனசு என்னைக்கும் மாறாம இருக்கும் டாடி யூ ஆர் அப்சல்யூட்லி ராங் இத பாருங்கப்பா அவங்களுக்கு ஏதாவது வேணுமா நீங்க இங்க இருந்து இறங்க அவங்க எடுத்துட்டு போட்டோம் இல்லன்னா வேற காரங்க கூப்பிட்டு கொடுக்க சொல்லுங்க நீங்க அங்க போய் அந்த கிழவங்களையும் குழந்தைங்களையும் கட்டி பிடிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்குது இருக்குமா இருக்கும் ஏழைங்கனால உனக்கு அருவறுப்பா தான் இருக்கும் ஏன் நீ ஒரு பணக்காரனுடைய மகன் கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தவன் அதனால அப்படித்தான் ஆனா நான் யார் தெரியுமோ ஒரு ஏழையனுடைய மகன் சின்ன வயசுல வறுமையினுடைய எல்லையை எட்டி பார்த்தேன் அதனாலதான் என்னால முடிஞ்ச உதவியை ஏழைங்களுக்கு செய்யணும்னு என் மனசுல சொன்னது செஞ்சிருக்கு என்ன சண்டை கிடையா சத்தம் பண்ணிட்டு உள்ள வரீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க நல்லா யார் தெரியுமா இல்ல இப்படி புயிருக அடி அக்கா கக்கா வயசுக்கு வந்த பையனுங்க பொண்ணுங்க வெந்த நெட்டு விழ இறக்காம இப்படியா போக வெளியே யார் வெளியே போக சொன்ன இடியாச்சா இடியாப்பா கட்டாரியா இடிப்பேன்
உங்களுக்கெல்லாம் ஒரு இதுவானா எது அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களே அதையா திகிப்பிடினு ஆ திகிப்பிடினு ஏய் பெருமாள் ஏண்டி விஜி உங்க சர்வ நீங்க எல்லாம் ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுறாண்டி என்ன இடியப்பா கட்டையில இடிப்பன்னு சொல்றாண்டி உங்க வீட்டுக்கு வந்ததுல இப்படி ஒரு அவமானம் ஏற்பட நான் நினைக்கவே இல்லை அது மட்டும் இல்லடி என்ன எல்லாம் பழுத்து பிடிச்சி கல்லால குறையா வெளியில போன்னு சொல்றாண்டி ஏய் பெருமாள் சொல்லுமா இவங்க எல்லாம் வீட்டு வெளியே போன்னு சொல்லியா நீ சொன்னேமா பின்ன இதுமா காச்சு மூஞ்சில கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வருதுங்க இதெல்லாம் வீடா சண்டை கதையா ஒரு டிசிப்ளின் வேண்டாமான்னு கேட்டேன் இதுதப்பா டிசிப்ளின் அதெல்லாம் ஒன்னே கேட்க வந்து நீங்க தானேமா இது என்ன சண்டை கதையா சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னீங்க அதெல்லாம் உங்க மாதிரி வேலைக்காரங்களுக்கு சொன்னேனே தவிர என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன்னைய யூஸ் பண்ண சொல்லுது ஏய் உன்னை வந்து கொஞ்சம் வாங்கி போ ஜியா யாரையுமே மதிக்காம தான் வச்சது தான் சட்டம்னு நடக்கிறது எனக்கு சரின்னு படல என்ன செய்யறது மாப்பிள்ள தாய் இல்லாத பொண்ணாச்சேன்னு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துருக்கு அவரு என்னோட நீங்க மாப்பிள்ள கவலைப்படுறீங்க சரிகட்டு அலையிற மாட்டுக்கு ஒரு மூக்கணாங்கயிறு தன்னிச்சையா நடக்கிற பெண்ணுக்கு ஒரு தாலி கயிறுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி விஜயா கழுத்துல தாலி கயிறு ஏறி போச்சுன்னா தன்னால அடங்கி போறா இத உத்தேசிச்சுதான் நான் ஒரு பெரிய வரனா பாத்துருக்கிறேன் அவங்க வர்ற புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு நான் வந்து பேசி முடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆண்டவன் புண்ணியத்துல அந்த சம்பந்தம் நல்லபடியா நடந்து போச்சுன்னா விஜயாவை பத்தின கவலையே நமக்கு விட்டு போச்சு எப்படியோ உங்க வாக்கு பழிச்சுட்டா போதும் இதுல ராமநாதனுக்கு லெட்டர் இருக்கு ஜாக்கிரதையா ராஜா இதுவரைக்கும் நீ படிச்சது பள்ளிக்கூட படி இனிமே படிக்க போறது அனுபவப்படி வண்டிக்கு அச்சாணி எவ்வளவு முக்கியமோ அதே போல மனுஷ வாழ்க்கை சத்தியம் ரொம்ப ரொம்ப நீயும் சத்திய நெறியில நின்று கொடுத்த வாக்கு காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் காப்பாத்தியப்பா நீ சொன்னபடியே செய்யறேன் சரி போயிட்டு நீங்க எனக்கு கையும் ஓடியில காரும் ஓடியில வாங்கப்பா தம்பி இங்க பாருப்பா அடிபட்டு இருந்தா சொல்லு டாக்டர் கூட்டிட்டு போய் ட்ரீட் பண்றேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் தப்பு என் மேலதான் நான் தான் பேப்பர் படிச்சுக்கிட்டேன் காரை கவனிக்காம வந்துட்டேன் பேப்பர் படிச்சுட்டே ரோட் தான் நடந்து போலாமா என்ன சார் செய்யுது ஏதாவது விளம்பரம் வந்திருக்காதா வேலை கேள கிடைக்காதான்னு பாக்குறான் ஓஹோ வேலை தேடி போறீங்களா ஆமா சார் இத இந்த ஃபேக்டரியில என்ன வந்து பாரு நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் ரொம்ப சந்தோஷம் சார் வரட்டுமா வரேன்ப்பா சரி சார் சார் காரை யார் மேலே ஏத்தாம போங்க சார் தேவையில்லடா நீ அவன் அவன் காலில் விழுந்தாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது நீ காரில் விழுந்த வேலை சம்பாதிச்சிட்ட எனக்கு இப்படியே ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா நம்ம பிரச்சனை சேர்ந்து இப்படி 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 பர்ஸ் அடிச்சு வர்றையா பர்ஸ் அடிச்சு வர்றையா பிடிச்சிங்கயா கட்டியா பிடிச்சிங்கயா பிடிச்சிங்கயா பாத்தீங்களா சார் இந்த மெட்ராஸ்காரங்கிட்ட உதைக்கவே வேணாம் உதைக்கிறேன் உதைக்கிறேன் உதார் காட்டினா போதும் பயந்துக்குவாங்க நல்ல வேலை நீங்க பிடிச்சதுனால என் பர்சு கிடைச்சது இந்தாங்க வச்சுங்க இதெல்லாம் வேண்டாம் சார் பார்த்தா பெரிய மனுஷனா இருக்கீங்க யாருக்கிட்டயாவது சிபாரிஷ் பண்ணி ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா வேலையா இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க ஹோட்டல்ல சர்வர் வேலை சார் நானும் ஒரு சர்வரா ஐயா உங்ககிட்ட போய் வேலை கேட்டேன் என்னடா இவரு ஐயா நான் ஒரு ஹோட்டல் ப்ரோபரேட்டர் எனக்கு கூட இங்க ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு சார் அங்க எப்பயாவது எனக்கு ஒரு வேலை நிச்சயமா தரேன் இப்பவே என் கூட வந்தீங்கன்னா இன்னைக்கே வேலைக்கு சேர்ந்துடலாம் ரொம்ப நன்றி சார் சார் இவன் ஃப்ரெண்டு ராஜான்னு பேரு அப்படியா இவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு சர்வர் வேலை இல்ல நல்ல வேலையே கிடைச்சிருச்சு அவனு என் கூட தங்கறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா தாராளமா தங்கிக்கிட்டோம் வாங்க போகலாம் ஒரு சூடா ஒரு மசால் தோசை மாப்பிள இவரு மகன் ரப்பர் கம்பெனில வேலை பாக்குறாரு இழுத்த இழுப்புக்கு வருவார் நீங்க சமாஜா பேசுறீங்க அப்பப்ப பேசுவார் பள்ளி இதெல்லாம் எடுத்து போமா எங்கோ என்னங்க காதல கிசு கிசு
ஒண்ணு இல்லைங்க பொண்ணுக்கு என்ன கொடுப்பீங்க மாப்பிள்ளைக்கு என்ன கொடுப்பீங்க விவரத்தை கேட்க சொல்றான் இதானா கிசுகிசு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கொடுக்கிறதுக்கு எங்க கிட்ட இன்னாங்க இருக்குது அவருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு சொத்து பூராவும் அதுக்குதானே இதுல குடுக்கல் வாங்கல இன்னங்க அது போதும் அது போதும் என்னடி சொத்து பூரா பொண்ணுக்கு மறுபடியும் என்னங்க கிசுகிசு ஒண்ணு இல்ல பொண்ண வர சொல்லுங்க பாக்கணுமேனு சொல்றான் அதுக்கு என்ன வர சொல்றது மாப்பிள பொண்ண கூப்பிடுங்க பாக்கட்டுமே नमस्कार संदर्भ என்னமா இது ஏமா இப்படி எல்லாம் பேசுற என்னப்பா நீங்க யாருக்கு மதிப்பு கொடுக்கணும் யாருக்கு மதிப்பு கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியாது அம்மா உங்களை கேட்காம உள்ள வந்தது தப்பு தான் என்ன மன்னிச்சு என்ன உங்களால வந்தது சும்மா உங்களுக்கு என்ன தெரியாது அப்போ மேற்கொண்டு என்ன செய்யறதா உத்தேசம் உத்தேசமா உங்க பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க ஆமா அதாவது எங்க பொண்ணை நீங்க மருமகளாக்கிக்க சம்மதிக்கிறீங்க கூட சம்மதமுங்க இன்னைக்கே முடிவு பண்ணி கல்யாணத்துக்கு நாளை நிச்சயம் பண்ணிடுவோம் இங்க பாருங்க நீங்க முறைப்படி எங்க வீட்டுக்கு வந்து கொண்டு பாத்தீங்க ஆமா அதே மாதிரி நாங்களும் முறைப்படி உங்க வீட்டுக்கு வந்து உங்க பையனை பார்க்க வேண்டாம் தாராளமா தாராளமா இல்லையா எப்ப வரீங்க நாள் பார்த்து நானே சொல்லுங்க சரிங்க கதவு திறந்தே இருக்கும் நீங்க எப்ப வேணாலும் வரலாம் நான் போயிட்டு வரங்க போய் வரக்கா வரக்கா செல்லுங்க நல்லதுமா பிள்ளை ஒண்ணே கவனிச்சு பிள்ளை வேண்டாம் வந்த எனக்கே நான் நல்லா தான் இருக்கேன் அது நீ சொல்லிக்காத ஆமா விசிங் கார்டு கொடுத்தாரே அவரை இன்னைக்கு போய் பார்க்க வேண்டாம் அதுக்கு நான் அனுப்பிட்டு போறதா வந்த நான் ரெடி பட்டாச்சு இந்த டிரஸ் லே வா சூட் கோட்டல போட்டு வேண்டாம் ஏன்டா இதுக்கு என்னடா டேய் செரமிக்கும் தகுதிக்கு இருக்குறத விட ஆடம்பரத்துக்கும் பணாரவத்துக்கும் தான்டா இன்னைக்கு மதிப்பு அதிகம் மேனேஜர் இன்னும் வேற ஏதாவது ஃபைல் இருக்கா நோ சார் ஆமா என்னமோ முக்கியமா ஒண்ணு நினைச்சனே उड़ने மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஹை ஸ்கூல் வாத்தியார் வேதாசலம் சார். நானும் அவரோட ஸ்டூடண்ட் தான்பா. வந்தனே உன் பேர் ராஜான்னு சொன்னீல்ல. உன்னை இங்க வேலைக்கு அனுப்புறேன்னு எனக்கு அவர் லெட்டர் போட்டிருந்தாரு. நீங்களா உன்னை பார்த்ததுமே
என்னுடைய பர்சனல் செக்ரட்டரியா உன்ன அப்பாயின் பண்ண நான் முடிவு பண்ணிட்டேன். From today onwards, you are my personal secretary. Thank you, sir. Thank you very much. என்ன நீ வீட்டுக்கு போற? என்ன இது கண்ணாடியை நீச்சிட்டு இருக்க? இன்னைக்கு கிளீனர் வரல. அதனால கிளீனர் வரலன்னா சார் டைப்பிஸ்ட் வரல. வொர்க் டியிலே ஆகப்றது. நீங்களே லெட்டர் டைப் பண்ணலையா? நீங்க தான சார் சொல்லி கொடுத்திருக்கீங்க. பொறுப்புள்ளவங்க எந்த வேலையும் செய்யணும். கௌரவம் பார்க்க கூடாதுன்னு. பலே பலே வாத்தியார் வேதாசலத்தோட ஸ்டூடண்ட் இல்லையா? கடமை பத்தி உனக்கு சொல்லி கொடுக்கணுமா? போட்டோம். இந்த முதல் மாச சம்பளம் வாங்கினேன். எப்படி திருப்தி தானா? சார் உழைப்புக்கு அதிகமாவே எனக்கு ஊதியம் கிடைச்சிருக்கு. முதல் மாச சம்பளத்தை எங்க வாத்தியார்ட்ட கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும் நான் காத்திருக்கேன். ஷூர், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு அவசியம் தேவை. இதெல்லாம் நீ என்ன கேட்கணுமா? சந்தோஷமா போயிட்டு வாப்பா. சார் ராஜா எப்ப வந்த? இப்பதான் சார் வரேன். என்ன இப்படி இணைச்சு போயிருக்கீங்க? கொஞ்ச நாளா நீங்க என்ன பாக்கறதுனால உங்க கண்ணுக்கு அப்படி தெரியுது. ராமராவ் எப்படி இருக்காரு? ரொம்ப சௌக்கியமா இருக்காரு. இந்தாங்க சார். என்ன இது? என்ன வளர்த்து ஆளாக்கி வாழ வச்ச தெய்வத்துக்கு நான் செலுத்துற சின்ன காணிக்கை. அப்படின்னா நான் வேலையில சேர்ந்து வாங்கின முதல் மாச சம்பள பணம் சார் இது. இதெல்லாம் எனக்கு இருக்கு, நீங்க வச்சுக்கோ சார். என்ன சார் இது? எந்த பையனும் தான் வாங்கிய முதல் மாச சம்பளத்தை தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தகவல்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் தான் நினைப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே நீங்க தான் சார். இதை வாங்கிக்கிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். ராஜா இதை வாங்கிட்டா உன் ஆசீர்வாதம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. என்னுடைய அன்பும் ஆசையும் உனக்கு எப்பவும் இருக்கும். பணத்தனியே வச்சுப்பேன் சார். கையிலே சம்பாதிச்சு பெற்றவங்கள்ட்ட கொடுத்து பெருமைப்பட வேண்டியது ஒரு பிள்ளையுடைய கடமை. நான் உங்க மக மாதிரி சார், இதை ஏத்துக்கிங்க சார். ராஜா பணத்தை வச்சு அன்பை மதிப்பிட முடியாதப்பா. நீ பிற்காலத்துல எனக்கு கை நிறைய சம்பாத்தியம் பண்ணி கொடுப்பேங்கிற எண்ணத்துல ஒண்ணு நான் படிக்க வைக்கிறேன். அப்படி நான் நினைச்சிருந்தா பலனை எதிர்பார்த்த வியாபாரி ஆயிடுறேன். என்னுடைய லட்சியம் நீ உயர்ந்த நிலைக்கு வரணுங்கிறவா சார். தயவு செஞ்சு மறுக்காதீங்க சார், இதை வாங்கிக்கங்க. ராஜா உன் மனசு எனக்கு புரியுது. உன்னை ஆரம்பத்துல இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது என்னுடைய லட்சியம் நிறைவேறிட்டா அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யறேன்னு வேண்டிக்கிட்டேன். அந்த லட்சியம் நிறைவேறி போச்சு. அதுக்காக இதுல இருந்து ஒரு ரூபாய் எடுத்துக்கா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். மட்டுமா பேரு கூட சாப்பிடுவேன். இந்த வீட்டுக்கு வர அத்தனை பசங்களும் குடிகாரனுங்களா தான் இருக்காங்க. அக்கா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? குண்டு இவரு இப்ப எங்கட இருக்காரு? இது இங்க பக்கத்துல இருக்காரு வாங்கல. அழகதா இவடி உக்கார பாத்தியா? என்ன பார்த்த உடனே உன் கூச்சல் எல்லாம் தெளிஞ்சு போச்சு இல்ல? அப்ப சரி, இப்பயே உங்க அண்ணகிட்ட சொல்லி சட்ட விட்டு இந்த விஷயத்த முடிச்சிடணும். எங்க அண்ணனை பார்த்தேன், எந்த விஷயமா நீங்க பேச முடியாது. அப்படியே பேசினாலும் அவர் கேட்க மாட்டாரு. அவ என்ன செவிடா? இல்லைங்க, இந்த பேட்டையிலேயே அவர் பெரிய ரவுடி, யார் வார்த்தையும் கேட்க மாட்டாரு. சும்மாரு, நீ மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காரு. இந்த விஷயத்துல நான் ஏதாவது ராங் பண்ணா ஆளை வச்சு இந்த உலகத்தை விட்டு தூக்கிடுறேன். ஐயோ அப்படி ஒண்ணும் செய்திடாதீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன். எனக்கு இருக்கிறதும் பயம் வரும் மச்சான். ஆமா இரு, அவனை விட பெரிய ரவுடியா கூட்டிக்கிட்டு வந்து அவனை பயம் உறுத்தி அவன் வாயாலேயே என் தங்கத்தை கட்டிக்க மச்சான்னு என்ன செஞ்சனும். அப்படி செய்யட்டான். அப்படி ஏதாவது மிரட்டி கேளுங்க. ஆனா எங்க அண்ணனுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. ஒண்ணும் ஆவாதடா, என் கண்ணு இல்ல. வேலை பாக்குற லட்சணமா இது? இங்க பானையில தண்ணி இருக்கிற லட்சணம்.
அவன் பக்கத்து வீட்டுல போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். நீ தண்ணி குடிச்ச லட்சியத்தை நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். முத்து இந்த மாதிரி வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத. ஒழுங்கா வேலை செய்யற மத்தவங்களுக்கு கெடுத்துரும் போல் இருக்கு. இந்த பாரு தங்கராஜ், என்னால ஒர்க் ஷாப்ல எத்தனை பையன் கட்டுப்பா எங்க வரல நேட்டு பாப்போம். முத்து நான் உங்க அப்பா கிட்ட படிச்சவன், அவருடைய புத்திமதி கேட்டு முன்னுக்கு வந்தவன். அப்படிப்பட்ட நல்லவருடைய மகன் நினைச்சுதான் உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தேன். பார் தங்கராஜ், அப்பா அம்மா உறவெல்லாம் நீ ஒண்ணும் பாக்க வேணாம். நான் ஒழுங்கா 8 மணி நேரம் என் டியூட்டியை பண்றேன், அதை மட்டும் பாரு. என் பர்சனல் மேட்டர் எல்லாம் தலையிட்ட அவ்வளவு நல்லா இருக்காது. வணக்கம் சார். அப்பா தங்கராஜ், என்ன சௌக்கியமா இருக்கியா? ஒர்க் ஷாப் எப்படி நடக்குது? முத்து ஒழுங்கா வேலைக்கு வரானா? அதை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமா சார் வந்தேன். என்ன சார், முத்து சரியா வேலைக்கு வரதில்ல, வந்தாலும் ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல, கேட்டா எழுத்து பேசுறான். அத உங்க காதல போடலாம் சார் வந்தேன். அப்படியா, எனக்கு தெரியாது. சரி, அவனை நான் கண்டிச்சு வைக்கிறேன். போயிட்டு வரட்டுல போயிட்டு சபாபதி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஃபங்க்ஷனுக்கு நீங்க அவசியம் வந்துதான் ஆகணும். பையன் சபாபதியும் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆமா எஸ்கேட்டும் சார். சார் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க டிஸ்பேச் பண்றது சௌரியமா. ஓயஸ் ராஜா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு என் மகனோட பிறந்த நாள் விழா. ஆமா, அந்த விழாவுக்கு பெரிய பெரிய மனுஷங்க எல்லாம் வரப்போறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நீ தான் சீஃப் கெஸ்ட். நான் சொன்னதுதான், அந்த விழாவுக்கு நீ எப்படி வரணும், எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு நான் உனக்கு விவரமா எழுதி கொடுக்க போறேன். அறுபடிதான் நீ நடந்துக்கணும். சார் என்ன சார், நான் ஃபைல்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து டெஸ்ட் பண்ணணும் இல்ல? சொன்ன நேரத்துக்கு வந்துருவார். ஒன்னு செய்வோம் மாப்ள, என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவர் வந்து கலந்துக்கிறப்ப கலந்துக்கிட்டோம். நோ, இட் வாண்ட் லுக் நைஸ். அதோ அவரே வந்துச்சாரு. வாங்க வாங்க வாங்க. ஐ அம் சோ சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல் ரைட். உங்களை எதிர்பார்த்து தான் நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னுடைய டாக்டர் விஜயாவின் பிறந்த நாள் விழாவில் சீஃப் கெஸ்டா கலந்து கொள்ள இவரை உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்த ஆசைப்படுறேன். This is Mr. Raja from Singapore. பெரிய அதிபர், லட்ச அதிபர். சுத்தமா சொல்ல போனா அவருடைய ஆஸ்திகளின் மதிப்பு அவருக்கே தெரியாது. அப்படிப்பட்டவர் இந்த விழாவில் கலந்து கொண்டு நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தியதற்காக உங்கள் சார்பிலும், குறிப்பாக என்னுடைய மகள் சார்பிலும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மறந்து போயிட்டேன். மிஸ்டர் ராஜா, மீட் மிஸ் விஜயா, மை ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர். How do you do? How do you do? அப்பாவியாட்ட இருக்காரு நினைக்காத, சகல கலா வல்லவர். என்னமா பாடுவார் தெரியுமா? ஓ டாடி, ஐ லவ் மியூசிக். இனி குறைய ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. நிம்மதி கொண்டனாள் இந்த நாள் நல்ல நாள், என்னை நான் கண்ட நாள், உண்மையை எண்ணினாள் உண்மையாய் இந்த நாள் நிம்மதி கொண்ட நாள். நல்ல நாள் என்னை நான் கண்டனா.
நான் எந்த காரியம் செஞ்சாலும்
அதுல உள்ள நல்லதை கட்டற யோசனை பண்ணிட்டான் செய்யும் மாப்பிள்ள யார பணக்காரன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம விஜயா ஓடி ஆடி உபச்சரிக்கிறாளோ அந்த ராஜா யார் தெரியுமா யாரு ஒரு ஏழை பையன் நான் மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிற வாத்தியார் வேதாச்சலத்தோட வளர்ப்பு மகன் அந்த ஒரு யோக்கியதாம்சம் போறாது அவனை எடப்படுறதுக்கு போதும் போதும் ஆனா நீங்க போய் நான் ஆடுறதுக்கு காரணம் இல்லை இவ்வளவு நல்லபடியா வச்சுக்க கூடிய ஒரே பையன் பணத்துக்காக இல்லாம குணத்துக்காக நான் மதிக்கிற அந்த ராஜா ஒருத்தன் தான் இப்ப புரியுதா நான் ஏன் போய் சொன்னேன் புரியுது விஜயாவுடைய மனசை புரிஞ்சிக்காம நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே இது உங்களுக்கு நியாயமா படுதா இப்ப நான் கேட்ட கேள்வி புத்திசாலித்தனமா இருந்தா இல்லையா இல்லை அப்படி எப்ப அவ ராஜாவை பார்த்து நீங்க எங்க வீட்டுலதான் தங்கணும்னு வலுவுல போய் வரவேற்றாலோ அப்பவே அவ மனசு என்னன்னு புரியலையா வாங்குற பணத்தை வட்டி முதல் மாதிரி கட்டலன்னா நிலத்தை ஏறத்து கொண்டு வந்துருவேன்னு கண்ணா பிரான் பேசுறாங்க இனிமே நகை எங்க வீட்ட போறேன் பேசாம அவனே எடுத்துக்க சொல்லு ஏண்ணா நிலம் ஏலம் போலாம் ஆனா மாலம் போக கூடாது பாரு எவ்வளவு போலாம் எங்க இருந்து யாருக்கு வந்திருக்கு யார் அனுப்பிச்சிருக்கா 500 ரூபாங்க மெட்ராஸ்ல இருந்து ராஜாங்கிறவர் அனுப்பிச்சிருக்காரு ராஜாவா ராஜா அனுப்புற மணியாடர் நான் வாங்கினா வியாபாரி ஆயிடுவேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் மறந்துட்டியா வாத்தியார் தொழில் இருக்க அது எழுதி எழுதி கரைஞ்சு போற சாப்பீஸ் மாதிரி பனி பெஞ்சா பயிர் வடைய போ மழை பெய்யணுஞ்சா என் கடன் அடைச்சு எனக்கு கௌரவத்தை கொடுக்க வேண்டியதான் என் மகன் எனக்கு எது நடக்கிறதா இருந்தாலும் அவன் கையால தான் நடக்கும் அதுதான் நியாயம் அவரும் பொறுப்ப உணர்ந்து திரிஞ்சிடுறான் முத்துக்கு பெண் கொடுக்கறதுக்கு யார் தயாரா இருக்காங்க பாரு எனக்கு தெரிஞ்ச நண்பருடைய பெண்ணு ஒருத்தி இருக்கா ஆனா கொஞ்சம் ஏழப்பட்ட இடம் தான் நீ சரின்னு சொல்லு முத்துவையும் கேட்போம் முத்துக்கிட்டா கல்யாணத்தை முடிச்சிருவோம் இத முத்து வர்றானே முத்து என்னமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுப்பா நான் ரொம்ப டயர்டா இருக்க 5 நிமிஷத்துல பேச முடிஞ்சா பேசுங்க 5 நிமிஷமா ஆற அமர உட்காந்து நீ யோசிச்சு பதில் சொல்ல வேண்டிய உன் வாழ்க்கை பிரச்சனைப்பா வாழ்க்கை பிரச்சனையா என்னது உன் கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேச சொல்லி உங்க அப்பா சொன்னாருப்பா என்னது என் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேச சொல்லி எங்க அப்பா சொன்னாரா ஏப்பா தம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தகப்பனுக்கு அக்கறை இருக்காதா இந்த பாரு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து பேசி வச்சிருக்கேன் பொண்ணு ஏழைதான் 8வது வரலும் படிச்சிருக்கு எங்க அப்பா மட்டும் நான் பெரிய மில்லியனரா இல்ல நான் படிச்ச பட்டதாரியா ராஜா மாதிரி அடா அதுக்குதான் நீ கொடுத்து வைக்கலையப்பா அது போட்டு விடு வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு நீ சரின்னு சொன்னா பொண்ணை போய் பாத்துட்டு சொல்லலாம் அப்பா வர வெள்ளிக்கிழமையில என் கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவு எடுத்துடணும் ஆமாப்பா பரவாயில்ல நீங்க ஒருத்தனாவது என் மேல இவ்வளவு அக்கறை எடுத்து செய்றீங்களா ரொம்ப நன்றி மாமா உங்க இஷ்டம் போலயே செய்யுங்க
அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சு போச்சு. நேரம் காலம் வந்தா புத்தியே மாறி போயிடாத. இதுக்கு போய் பெருசா பயந்தைய. இப்பதான் எனக்கு பயம் அதிகமாயிருக்கு. வித்தியாசத்துக்காக ராஜா எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். உட்கார் பா. பரவாயில்ல சார். மரியாதை எல்லாம் இருக்கட்டும், முதல்ல உட்கார். ஆமா, நீ என்ன படிக்கிற? ஃபைனல் பிஏ படிக்கிறேன். ஓ வெரி குட். எங்க தங்கியிருக்க? எனக்கு அம்மா அப்பா கிடையாது, என்னைய படிக்க வச்சவர் ஐயா தான். இன்னைக்கு கூட பரீட்சைக்கு அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். வெளியில தப்பெல்லாம் என்னதாம்மா, இவ்வளவு நாளும் எனக்கு தெரியாத ஒரு உண்மைய நீங்க புரிய வச்சிட்டீங்க. யாகரை எடுத்து படிக்கிறது எவ்வளவு கேவலங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. ரொம்ப நன்றிம்மா. நான் வர்றேம்மா. நான் எங்கப்பா போறேன்? என்னால பொறுக்க முடியாதா? வந்துட்டேன். இனிமே அந்த வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன். வீட்டு வாசப்படியே மதிக்க மாட்டியா? ஆமா, தாண்டிக்கிட்டு பா. யாரோ யாரையோ என்னவோ சொன்னாங்களா, இவனுக்கு பத்து வீட்டு வந்துருச்சு ரோசம். நீ யாருக்காக அந்த வீட்டுக்கு போன? ராமநாதனுக்காகத்தானே, அவருக்கு கொடுத்த வாக்குறுதிக்காகத்தானே. ஆமா, இப்ப அந்த பொண்ணு ஏதோ பேசிருச்சுன்றதுக்காக நீ அந்த வீட்டை விட்டு வந்துட்டேனா? அவர் உன்னை பத்தி என்னடா நினைப்பாரு? நீ நம்ம வாத்தியார்கிட்ட வளர்ந்த வேண்டதுனாலதான் உனக்கு இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து தம் வீட்டை கொண்டு போய் அவர் வச்சுக்கிட்டு இருக்க. நீ இந்த மாதிரி செய்தீனா உன்னை பத்தி மட்டும், நம்ம வாத்தியாரை பத்தி இருந்து புறப்படும் போது வாத்தியார் குடுத்த வாங்கியை காப்பாற்றணும்னு சொன்னாலே சொல்லலையா? அதுக்காக நீ வாத்தியார் மேல பக்தி வச்சிருக்கிறது உண்மையா இருந்தா மரியாதை அந்த வீட்டுக்கு திரும்ப போட. கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்து. இஷ்டப்படி மாத்திக்கிறதுக்கு இதெல்லாம் தேர்தலில் கொடுத்த போட. ராஜா கிட்ட தனியா பேசணும். எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்க. விஜயா அந்த பையனை திட்டத கேட்டு நான் மட்டும் அங்கேருந்து போகலைன்னா உங்களுக்கு இந்த நிலைமையே ஏற்பட்டிருக்க. இல்ல ராஜா, உன் நிலையில யார் இருந்தாலும் அப்படித்தான் நடந்துட்டு இருப்பாங்க. அவளை சொல்லியும் குத்தம் இல்லை, அது அவளோட தெரிவிக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அவள் திருந்துவான்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். இல்லப்பா, அந்த நம்பிக்கைக்கு இனிமே இடம் இல்லை. ஆனா இப்ப நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஏதோ இனம் புரியாத ஒரு நம்பிக்கை உண்மையில எனக்கு ஏற்பட்டு. உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் எப்பவும் இருப்பேன். அந்த ஒரு வார்த்தையே போதும்பா. ராஜா, என் மகளை காட்டிலும் உன் பேர்ல அதிக அன்பு வச்சிருக்கிறேன்.
அந்த அன்பின் பேர்ல உன்னை ஒன்னு கேக்குறேன், அதை நிறைவேற்றி வைப்பியா? இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் சார். என்ன செய்யணும் சொல்லுங்க. ராஜா, என் மக வித்யாவை உங்ககிட்ட தான் ஒப்படைக்க போறேன். எனக்கு அப்புறம் அவளுக்கு நல்வாழ்வு கொடுக்கணும். இந்த ஆசையை நீ அவசியம் நிறைவேற்றிருக்க. என்ன சார், பாசத்துக்கும் கடமைக்கு நடுவில் என்னை நிறுத்தி இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையை உண்டாக்கிட்டீங்க. என்னப்பா சொல்ற? நான் எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் என்னை வளர்த்து ஆளாக்கின வாத்தியார் அனுமதி இல்லாம செய்யறது இல்ல. அவருடைய விருப்பம் தான் சார். கடமை எனக்கு தெரியும்பா. ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு வாத்தியார் ஒரு நாளும் தடையா இருக்க மாட்டார். இருந்தாலும் அவருடைய சம்மதம் இல்லாம என் ஆசையை நிறைவேற்றிக்க நானும் விரும்பல. அவருடைய சம்மதத்தோடவே நீ கல்யாணம் செஞ்சுக்கோ. ஆனா என் மகளைத்தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன்னு எனக்கு வாக்குறுதி கொடு. அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். வந்து ராஜா மறுக்காதே, இதை நான் அதிகாரத்துல கேட்கல, எனக்கு செய்யற ஒரு பெரிய உதவியா நினைச்சு கேட்கிறேன். என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் ராஜா சரின்னு சொல்லுப்பா. சரி சார், பாத்தியார் சம்மதத்தோட நான் விஜயாவை கல்யாணம் செய்யிருக்கேன். ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி ராஜா, ரொம்ப நன்றி. சத்தியம் பாத்தியார் இல்லாம கல்யாணமா? இப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறத விட நான் சாவையே சந்தோஷமா ஏத்துக்க விட போட. முதலாளி எடுத்து போட்டாரிய ஏயா பசுபதி, நேரமாகுது, பொண்ணூட்டுக்காரங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க, இன்னும் முட்டை காணுமே. காலையில அவன் வெளியில போறப்ப இன்னைக்கு பொண்ணை பார்க்க போறோம்னு சொன்னேன். பொண்ணை பாக்குறது என்ன மாமா, முடிச்சுக்கிட்டே வந்துருவோம் அப்படின்னு சொன்னான். இல்ல பண்ணிய பாத்தியா, பொண்ணு பாக்க போறோம்னு சொன்ன உடனே மாப்பிள்ளையாட்ட வந்து நிக்கிறா. எங்க பாப்பா வைத்த எவ்வளவு நேரம் பொண்ணு பாக்கத்தானே? என்னடா கழிஞ்சது, எதுக்காக இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் இருங்க வர. மாமனார் அவர் பக்கத்து வீட்டுக்கார பசுபதி மாமா, அவங்க சம்சாரம் அத்த. உனக்கு பிரியம் இருந்து இஷ்டப்பட்டால் காலில் ஒன்று கும்பிடலாம். அந்த மாதிரி நல்ல அண்ணன் எங்க அப்பாவுக்கு எப்பவுமே கிடையாது என் விஷயத்துல. நீ உள்ள போ. பாணி, உயிரோட என்னை எப்படி சித்திரவதை செய்யணும்? எத்தனை நாளா காத்திருக்கீங்க? சித்திரவதையா? நானா? உங்களையா? பின்ன வெத்த பகப்ப குத்துக்கல் மாதிரி உயிரோட இருக்கிறப்ப அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம யாரோ ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து இதுதான் மருமகன் சொல்றிய? உனக்கு என்ன நெஞ்சல் தரக்கணும்டா? இதை விட வேற என்ன சித்திரவதை செய்யணும்? அப்படியே நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் இதே மாதிரி சித்திரவதையை இவர் எனக்கு செஞ்சிருக்காரு தெரியுமில்ல. அப்படி என்ன சித்திரவதை செஞ்சாரு? பெத்த புள்ள குத்துக்கல்லா இருக்கிறப்ப எங்க இருந்த ஒரு அனாத பயில கூட்டிக்கிட்டு வந்து என்னோட வளர்த்து எனக்கு நேரா என்ன விட வசதியா வளர்த்தாரு? அப்ப இவர் என்ன கேட்டா கூட்டிக்கிட்டு வந்தாரு? எந்த காரியமும் உங்ககிட்ட கேட்கலாம் செய்யணும் அவசியம் இல்லடா. அது ஏத்தா உங்களுக்கு நான் தெரிவிக்க சொல்லுவேன். நான் வயசு வந்த பையன், என் இஷ்டத்துக்கு எது வேணாலும் சாப்பிடல. நான் உன்னை பெற்ற தகப்பண்டா? தகப்ப வாஸ்தவம் தான். உங்களை தகப்பன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? உனக்கு என்னடா புறவிச்சிருக்கேன்? உன் மேல அன்பா இல்லையா, இல்ல அனுசரணையா இல்லையா? நீ பொல்லாத்தனம் செய்யற போதெல்லாம் தாய் இல்லாத பிள்ளையாச்சேன்னு நயந்து சொல்லியிருக்கிறேன், அடக்கி இருக்கிற, அடித்து இருக்கிற. இனிமே அவன் திறந்த மாட்டான்னு சொல்லி தலையில தண்ணியை தெளிச்சு விட்டுட்டீங்க இல்லையா? இதே எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலை உருவாயிருக்குமா? கேட்கிறேன், உருவாயிருக்குமா? ஒரு மகன் தவறான பாதையில போனாலும் அவனை தீர்ந்திருந்த அந்த தாயோட வட்டியமா இருந்திருக்கும். தன்னுடைய உடம்புல கரையிட்டு மூச்சு ஓடுற வரைக்கும் அந்த மகன்
மஞ்சள் குங்குமத்தோட என்னைக்கு சுமங்கலியா இருக்கணுமா? தம்பி கிட்ட எல்லா விஷயத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லிருக்க. மிஸ்டர் ராஜா, ராமநாதன் எழுதி வச்சிருக்க உயிர் பிரகாரம் தன்னுடைய சுயார்ஜித சம்பாத்தியமான சகர சொத்துக்களுக்கும் அவர் மத சார்பில் உங்களை தான் போடப்பட்ட நியமிச்சிருக்காரு. நிர்வகிக்கிற பொறுப்புகள் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கிற மாதிரியும் அவர் மக வித்யாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கிறதாவும் அவர் எழுதியிருக்காரு. அதனால உங்க முடிவை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிட்டீங்கன்னா இந்த லீகல் சமாச்சாரங்களுக்கு சௌரியமா போயிடும். சரி சார். அடிக்கடி சொல்லுவேன் எங்க அப்பாவோட தற்புத்திரன் ராஜா இவன் தான் கும்பிட்டுக்கோ. என்னடா திடீர்னு வந்திருக்க? சாருகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எங்க கிட்ட பேசக்கூடாதா? அது வந்து இது கல்யாண விஷயம். கல்யாண விஷயமா? அப்பா அவர்கிட்ட தான் பேசணும். ஆனா அவர் ஊர்ல இல்லையே. ஊர்ல இல்லையா? எங்கடா போயிருக்காரு? புண்ணியக்ஷேத்திரத்துக்கு. புண்ணியக்ஷேத்திரத்துக்கா? அதான் அந்த கிழங்கட்டெல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த கோயில் குளம் குட்டை ஊர் ஊரா சுத்தி மாதிரி எல்லாம் பஸ் டூரிஸ்ட் பஸ். எந்த ஊருக்கு போயிருக்காரு? யாருக்கு தெரியும்? திருப்பி வருவாரு. பைசானவர் போயிருக்கா? மண்டாதான் நீங்க அதை பத்திதான் நானும் இவ்வளவு கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன். ஏன் மறங்கதோ? ஆமா சொல்ல வெக்கப்படாத. ஆமாங்க பாட்டியா. இப்ப என்ன செய்யறது? அவர் இல்லாம கல்யாண விஷயமா எந்த முடிவு எடுக்க முடியாது. ஆமாமா, இந்த மாதிரி விஷயத்துக்கு பெரியவங்க கிட்ட சொல்ல முடிவு எடுத்தா தப்புதான். அப்ப நான் என்னடா அப்பா ஊர்ல இருந்து வந்த உடனே எல்லா விஷயத்தையும் நானே சொல்லி அப்பா உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன். கண்டிப்பா சொல்லணும். நிச்சயமா மறந்துடாத. நான் மட்டுமா? என்னடா அது வந்த உடனே போறேன். நாலு நாள் தங்கிட்டு போனா? எனக்கு நிறைய வேலை இருக்குடா. இதையும் கேட்க மாட்டேன். நான் சொன்னா இதையும் எங்க அப்பா நான் சொல்லணும். அப்பதான் கேட்பேன். மறந்துடான். நீ யாரும் சொல்ல? ஆமாங்க, இருந்து நாளைக்கு போறது. அவளே சொல்றாடா. இல்லம்மா, நான் இன்னொரு சமயம் வரேன். பாத்தியா பாத்தியா பாத்தியா, இருந்து மத்தியானம் சாப்பிட்டு போடான்னு சொன்னா அதை மட்டும் அவன் கேட்பான்னு நினைக்கிறியா? மாட்டாரம்மா, நான் போறேன்மா. நான் வரேன், நான் வரேன். பிரியமும் உள்ள ஆசிரியர் அவர்களுக்கு நலம் நலமறியாவா? என் திருமண விஷயமாக இன்னும் இரண்டு நாளில் நேரில் வருகிறேன். இப்படிக்கு தங்களை பணி ஒன்றுள்ள ராஜா. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? அந்த பயலங்க வரவிடக்கூடாது. அப்படி வந்துட்டா நம்ம குட்டெல்லாம் வெளியாயிடும். ஆமா, இப்ப என்ன செய்ய போறீங்க? அவசரப்படாத, அதுக்கு கைவசம் ஐடியா வச்சிருக்கேன். என்னங்க ஐடியா? எங்க அப்பாவே அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுன மாதிரி நான் எழுதி போட போறேன். வா.
மனமெல்லாம் இறைவன்பால் இருக்கிறது. ஆகவே நான் தென்னாட்டு தலங்களுக்கெல்லாம் போய் வந்த பின் முத்துவின் மூலம் நீ வந்து போன தகவலை அறிந்தேன். அடுத்து நான் வடநாட்டு தலங்களுக்கு செல்ல இருப்பதால் நான் உனது திருமணத்திற்கு வர இயலாது. ஆதலால் நீ தவறாக நினைக்காமல் உன் திருமணத்திற்கு நான் வந்திருப்பதாக நினைத்து நடத்தி கொள்ளலாம். என் அன்பும் ஆசையும் உனக்கு எப்போதும் உண்டு. இப்படிக்கு வேதாச்சலம். அப்புறம் என்னடா, வாத்தியார் சம்மதமே கிடைச்சாச்சு. கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் கவனிக்க வேண்டியதானே. நான் ரொம்ப துர்பாகியசாலிடா. வாழ்க்கையில நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. வருத்தப்படாதடா, வாத்தியார் தான் சம்மதத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தையும் போஸ்ட்லயே அனுப்பிச்சுட்டாரு. இனிமே என்ன யோசனை, மேலத்தை கொட்ட சொல்ல. என் கல்யாணத்தை முன்ன இருந்து நடத்தி வைக்க வேண்டியது இப்படி சர்வர் கோலத்தை வந்து நிக்கிறேன். நீங்க ஏன்டா வேதனைப்படுற? எங்க உன் கல்யாணத்துல கலந்துக்க கூட முடியாம போயிடுவோம் நினைச்சு நான் கவலைப்பட்டு இருந்தேன். நல்ல வேலை உன் கல்யாண விருந்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் என் ஹோட்டல்ல தான் செய்தாங்க. அதனாலதான் இந்த சர்வர் கோலத்திலே அவரு இங்க வர முடிஞ்சது. மறந்து போயிட்டேன். நம்ம வாத்தியார் வந்திருக்காங்க. வாத்தியார் வந்திருக்காரு. ஏடா எங்கடா இருக்காரு? அவர் ஏன்டா இங்க அழைச்சிட்டு வரல? அவர் இங்க அழைச்சிட்டு வந்தா உன் கூட்டு வெளியாயிடும். அதனாலதான் உன் ரூம்லயே உட்கார வச்சிருந்தேன். எங்கடா வாத்தியாரு? வாத்தியார் தானடா பார்க்கணும். ஆமா இரு வர. பாத்துக்கடா வாத்தியார. ஏய் என்னடா உளறற ராஜா? நான் ஏதோ சாமர்த்தியமா பேசி உன் கல்யாணத்துக்கு நம்ம வாத்தியார வரவழை செய்துட்டேன். ஆனா இன்னைக்கு இங்க எவ்வளவோ பெரிய மனுஷங்க எல்லாம் வந்திருந்தோம், நம்ம வாத்தியார் இல்லாதது எவ்வளவு பெரிய குறைன்றது நல்லா உணர்ந்துட்டேன். என் மனசே என்ன மன்னிக்க மாட்டேங்கிறா ராஜா. அதனாலதான் இருக்கிற நம்ம வாத்தியார மானசீகமாக இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். நமக்கு எழுத படிக்க கத்து கொடுத்ததே நம்ம வாத்தியார் தானடா. அவர் கத்து கொடுத்த எழுத்திலே அவரை பாத்துக்கடா. நீ சொல்றது ராஜா, தெருவுல போகும்போது எங்கேயோ தெரியற கோபுரத்தை பார்த்து நாம கும்பிடுறோம். ஏன் கோபுரம்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு பின்னால கோயில்னு ஒண்ணு இருக்கும். கோயில்னு ஒண்ணு இருந்தா அதுல ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வம் நமக்கு அனுகிரகம் செய்யுன்ற நம்பிக்கையில தான்டா போய் கும்பிடுறோம். அது போலத்தான் வாத்தியார் வேதாச்சலம்ன்ற இந்த போர்டு ஒரு கோபுரம். இந்த கோபுரத்துக்கு பின்னால நம்ம வாத்தியாருங்கிற தெய்வம் மானசீகமா இருந்து உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். எழுந்து கும்பிடுறா. வீடா இது? நரகம் நரகம். அரிசி இருக்கா, உப்பு இருக்கா, புளி இருக்கா, இல்ல இங்க யாருக்காவது பொறுப்புதான் இருக்கா? வேளா வேலைக்கு கொட்டிக்கிறதுக்கு மட்டும் ஆள் இருக்குது. அம்மா, நமக்குள்ள ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கலாம், அதுக்கு ஏமா இந்த படத்தை தூக்கி எறிஞ்ச? நேரா இருந்திருந்தா ஆணையா தூக்கி எறிஞ்சிருப்பேன். அவ உனக்கு என்னமா கெடுதல் செஞ்சான்? எனக்கு செஞ்சா என்ன, என் புருஷனுக்கு செஞ்சா என்ன? அப்பவே எங்க அண்ணன் தலை தலையா அடிச்சிட்டான். கேட்டானா, சாலால குளிச்சு தயிரால தலை முழுகிட்டு இருந்தவா இங்க வர கை கட்டி நின்னு கஷ்டப்படுறேன்னு என் தலையில எழுதி இருக்க? என்னமா நடந்தது? ஏன் இப்படி ஆத்திரப்படுற? ஆத்திரப்படுறனா? ஏது எது இல்லாத கொடுமையோட பெருசா இருக்க இந்த பொல்லாப்பு பட்டை வாங்கி கட்டிக்கிறது? நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், வாழை திறந்தா குத்தமா? அப்பப்பா கத்தாதமா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க காதல விழுந்தா கேவலமா நினைப்பாங்க. இன்னும் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் தான் பார்வாடி கடையில அடகு வச்சாச்சே அந்த மகராசம் படிப்புக்காக. இன்னும் நான் மானத்தை அடகு வைக்கலம்மா. ராவும் பகலும் மாடா உழைச்சி என் புருஷ நாலு காசு சம்பாதிச்சு கொண்டு வரலனா? நீங்க சொல்றீங்களே அந்த பானம் இந்நேரம் ஏழமே போயிருக்கும். வீட்டை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இல்ல கவலைப்பட்டு தான் என்ன ஆயிட போகுது? மணி அடித்தா சோறு, இருக்கவே இருக்க மீனாட்சி அம்மன் கோயில் உண்டை கட்டி உங்களை மாதிரி எங்களால சோறு கண்ட இடம் சொர்க்கம், தின்ன கண்ட இடம் தூக்கமே இருக்க முடியாது. என்னைக்கு இருக்கா முடிவு காலம் வரப்போதோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. பார்த்து நடக்கணுமா? எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அம்மா, தாயே, மீனாட்சி, லோகமாதா, அடுத்த ஜென்மத்தில் நீ எங்களை படைக்கும்போது கண்ணிருக்கிற இடத்துல இதயத்தை வச்சு, இதயம் இருக்கிற இடத்துல கண்களை புதைச்சிருமா? அப்பதான் நாங்க இந்த உலகத்தை இதயத்தால பார்க்க முடியும்.
வாங்க சார். பாப்பா உக்கா பரவாயில்ல சார். எப்படி சார் இருக்கீங்க? இருக்கனே சோறு கண்ட இடம் சொர்க்கம், சின்ன கண்ட இடம் தூக்கம்னு. உக்கா என்ன விஷயம் சார்? உங்க முகத்துக்காகத்தான் இவ்வளவு நாளும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ முத்துக்கிட்டே சொல்ல போறேன். ஆமா சார், அவன் ஒருத்தனால மற்ற தொழிலாளர்கள் கெட்டு போடுவாங்க போட்டுருச்சு. நானும் அன்பா சொல்லி பார்த்தேன், அதிகாரத்தாலையும் கண்டிச்சு பார்த்துட்டேன். அவன் எதுக்குமே திறந்ததா தெரியல சார். இதனால என் தொழிலே பாதிக்கப்பட்டுடுமோங்கிற பயத்தினால்தான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு போறான்னு வந்தேன் சார். இதுக்கு முன்னெல்லாம் நீ அவனை பத்தி சொல்றப்போ கண்டிக்கிறேன் கண்டிக்கிறேன்னு சொன்ன. ஆனா இப்ப நீ அவனை சொல்றத பார்த்தா கண்டிச்சு நீ பிரயோஜனம் இல்லை, கண்டிக்கத்தான் செய்யும். நான் சொல்றேன், அவனை வேலையை விட்டு நிக்க. நீ முற்று வேலையை விட்டு நிக்கிறதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. உன்னுடைய நிலைமையில நான் இருந்தா இதத்தான் வர சார். ராஜா படிப்புக்காக அடமான வச்சிருந்தேன், அத மீட்கவே முடியாம போயிடுச்சு. யாருடைய நிலத்தை யாருக்காக அடகு வச்சுக்க? ஊர்வலத்துல எல்லாம் பெத்த பிள்ளைக்கோசம் சொத்து சேர்ப்பாங்கன்னு பேரு. இங்க என்னடாமா எனக்குன்னு இருந்த கொஞ்ச நிலத்தை அதுவும் எவனுக்கோன்னு வித்துருக்கீங்களா பா? இது என்ன நியாயம்? என்ன நியாயம்னு கேக்குறேன். உங்களை சொல்லி குத்தம் இல்லப்பா, நான் வந்த வேலை எப்படி? இங்க வாங்க. இதோ வர Thank you.
வந்தது 2000 ரூபாய் போட்டுக்கறானே. மாமா! ஆ! என்ன மாப்ளே ரெடி ஆயாச்சா? தேனலுக்கு புறப்பட போறீங்க. எல்லா ஊரையும் நிதானமா அவசரப்படாம ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரணும். ஆமா. நாங்க பெரிய ஊட்டி பயணத்துக்கு போறோம். நிதானமா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு நம்ம கிராமத்தை தான நான் சுத்தி காட்ட போறேன். அதுவும் நல்லதா போச்சு. மாப்ளே நம்ம கிராமத்தை பார்த்தே ஆகணும். ஏன்னா நமக்கு எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு மாப்ளே பத்திரத்துல தான் பார்த்தார். நேரடியா பார்க்கலையே. மாப்ளே அஞ்சு கேணி எலனி தண்ணி மாதிரி இருக்கும். மூழ்கி மூழ்கி கேந்திரக்கலாம். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நாங்க பார்ப்பதுக்கு நேரம் ஆகுது. பட்லர்? பட்லரா யார் அது? புதுசா ஒரு ஆள் அப்பாயின் பண்ணிருக்கேன் பாருங்க. சரி சரி காகால வரதுக்குள்ள புறப்படணும். வாங்க. அப்பா பட்லர் டிக்கில சாமான எல்லாம் எடுத்து வந்து வை. வாமா. விஜயா. उदेश Thank you.
சாக்லேட் பார்ட்டி சப்ளை இன்கிரீஸ் பண்ண சொல்லி சொல்லிருக்காங்க. அதனால இனிமே ஒரு ஷிஃப்ட் அதிகமா வொர்க் பண்ணுங்க. ஓகே சார். என்ன புதுசா வேலையில சேர்ந்த ஒரு ஒர்க்கர் வேலையில சேர்ந்து நாலு நாள் கூட ஆகல, ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறான். நேரம் கூட்டு கண்டிக்கிறதுக்கு அவரையும் எடுத்து போயிருக்கான். அவனை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணலாம்னு எடுத்தது யாரையும் டிஸ்மிஸ் பண்ணாதீங்க. வேணும்னா ஒரு வார்னிங் ஆர்டர் கொடுங்க. வார்னிங்கெல்லாம் பயப்படா தெரியல, ரொம்ப அரகண்டா பிக்கப் பண்றான் சார். யாரோ சிங்கப்பூர்காரன் பெரிய கோடீஸ்வரன் மடப்பசங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தானே, அது நீ தானே? நேற்று வரைக்கும் அண்ணா காவடி பையன் திடீர்னு இந்த சீட்ல வந்து உட்காந்துருக்கு. இந்த பிராடு எத்தனை நாளா நடக்குது? சத்தம் போடாத, ஒழுங்கா போச்சு. என்ன பார்த்து சத்தம் போடாதடான்னு சொல்றியா? ஏண்டா சத்தம் போடாம நீ வந்து இங்க உட்காந்துக்கிட்ட சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கிற? என்னடா பாக்குற, புரியலையா? எங்கேயோ கடந்த அநாத பயலை எடுத்து வந்து எங்க அப்பா இருந்ததெல்லாம் வித்து உன்னை படிக்க வச்சு ஒரு நல்ல ஆளா உருவாக்குனா இருப்பாரு. அதனாலதான் இந்த சேர்ல உட்காந்துருக்க. உனக்கு காட்டின அதே அக்கறையை எங்க அப்பா எனக்கு காட்டியிருந்தா இந்த சீட்ல நீ உட்கார முடியாதுடா. நான் தாண்டா உட்கார்ந்துருப்பேன். என்ன என்னடா பேசுறேன்? நீ இப்ப அனுபவிக்கிறியே இந்த படாடோபமான வாழ்க்கை, அதுல எனக்கு பங்கு கூடன்னு கேக்குறேன். கொடுக்கலன்னா கொடுக்கல என்னவா? நீ யாரு? இவன் ஒரு அநாத பையன், ஹோட்டல் சப்ளையர். இவன் கோடீஸ்வரன் கிடையாது, பிச்சைக்கார பையன் அப்படின்னு உன் பூர்வீகத்தை எல்லாரும் முன்னாடி போட்டு உடைச்சிடுத. என்ன பிளாக்மெயில் பண்ண நினைக்கிறீங்க? என்னை பத்தி சொன்னா எங்க என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் போயிடுவேணும் பயப்படுறேன்னு நினைக்கிறியா? எனக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப பழக்கப்பட்டு போச்சுறேன். நான் இந்த இடத்துக்கு வந்ததே என்னை வளர்த்து ஆளாக்கின அந்த தெய்வத்தை சந்தோஷமா வச்சு காப்பாத்தணும் தாண்டா. ஆனா அந்த தெய்வம் என்கிட்ட எந்த உதவியும் வாங்க மறுத்துச்சா. சே முத்து, நான் சொல்றபடி நீ செய்ய தயாரா இருந்தா நீ கேட்கிற அளவுக்கு நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். பணமா? என்னடா செய்வோம் சொல்ற? பெத்த பிள்ளை செய்யற உபசாரத்தை எந்த தரப்பனும் மறுக்க மாட்டாங்க. அதனால நான் கொடுக்கிற பணத்தை உங்க அப்பாவுடைய நல்வாழ்வுக்கு நீ பயன்படுத்தினா என் தெய்வத்துக்கு செய்யறவங்க நிறைவில் நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா. அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கணும் அவ்வளவுதானடா. சரி, ஜாம் ஜாமல வச்சுக்கிறேன். அட்வான்ஸா ஒரு 10,000 ரூபாய் மட்டும் கொடுறா. எங்க அப்பா நான் எப்படி வச்சுக்கிறேன் பாடுறா? கூட
சாப்பாடு கொண்டாந்துருக்கேன். உடம்பு சரியில்லை, சாப்பாடு வேண்டாம், திருப்பி எடுத்து. ஏன் சாப்பாடு திருப்பி அனுப்பிச்சாரு? என்னம்மா அது, ஐயா எப்போதும் துரு துருன்னு ஜே ஜேன்னு இருப்பாரு, உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லையா? நீ எப்ப சிங்கப்பூர்ல இருந்து வந்த? அம்மா எங்க தங்கி இருக்க? எப்படி இருக்க? இது சீஸ் மை வைஃப் விஜயா. ஹலோ ஹலோ, ஐம் சாரி. பாத்தியா, நான் ஃபாரின்ல பழகி பழகி எனக்கு இந்தியன் கல்ச்சரே மறந்து போச்சு. அம்மா அடி, நீ ரொம்ப குறுத்து வச்சவன். உன் புரிஞ்சாருக்கான சாதாரணமா நினைக்காத. அவன் சின்ன வயசுல எத்தனை பேருக்கு சாப்பாடு டிஃபன் கொடுத்தவன் தெரியுமா? அவன் கை நிறைய ஹோட்டல் பில் வாரி வாரி வழங்குவான். இருக்கட்ட சொன்னேன், இருக்கட்டும், அவங்க நிறைய பேசுறோம், வா மாடி போலாம். காபி சாப்பிடு. அம்மா அடி, நீ என்ன தப்பா புரிஞ்சு, என் வாழ்க்கையில குடியே சாப்பிட்டது இல்ல. வர வர போ. ஏண்டா வீட்டுக்கு வந்த? நீ வாழ்றிய இந்த குபேர வாழ்க்கை, மாட மாளிகை, கூட கோபுரம், இதெல்லாம் பறிச்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். கூட பைத்தியக்கார, நீ என்னதான் கொடி கட்டி வாழ்ந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லடா. இன்னும் எதுக்காக இங்க வந்த? எல்லாம் பணத்துக்கு வேண்டா. 10,000 ரூபாய் அதுக்குள்ள செலவிச்சியா? அட பாவி, நீ எங்க அப்பாவை என்ன சாதாரண வறுமையிலேயே விட்டுட்டு வந்த? அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் சுரண்டிக்கிட்டு அவர் அம்போன்னு ஓட்டாண்டி ஆகிட்டு வந்தியடா. அதுக்கு இந்த 10,000 ரூபாய் எந்த மூளைக்குடா? அவர் இப்பதான் சந்தோஷமா வயிறார சாப்பிடுறாரு, மக சம்பாதிக்கிறானேன்னு பூரிச்சு போறாரு, ஆப்பிளா சாப்பிடுறாரு, ஆரஞ்சு ஜூஸா குடிக்கிறாரு. இந்த நீ எவ்வளவு பணம் கேட்டவும் தர? உனக்கு எப்ப பணம் தேவைப்பட்டாலும் ஆபீஸ்ல இருந்து வாங்கிக்கிற, தயவு செஞ்சு வீட்டுக்கு மட்டும் வராது. இடம் எதுவா இருந்தா எனக்கு என்னடா, எனக்கு தேவை பணம் தானே. அந்த முத்துவானு தான் அவர் ஒரு மாதிரி இருக்காரா? ஆமா, அவர் ரொம்ப பொல்லாதனா இருக்கா, யாருக்கும் பயப்படவே மாட்டேங்கிறான். நான் அவனை கண்டிச்சதுக்கு என்னையும் தூக்கி எடுத்து பேசிட்டான். அப்படியா? ஆமாங்க, இதை பத்தி சார்கிட்ட ரிப்போர்ட் பண்ண, அவரு உடனே அவர் கூட்டு வச்சு பேசுறாரு. என்ன சொன்னானோ ஏது சொன்னானோ அதுல இருந்தா சார் ஒரு மாதிரியா இருக்கு. இதை பத்தி நான் அவர்கிட்ட பேசுறேன். இந்த ஃபைல் சார் கையெழுத்து போடணும். இதை வச்சுட்டு போங்க, கையெழுத்து வாங்கி ஃபைல் ஆஃபீஸ் அனுப்பி. ஐயோ, அப்ப நான் வரேன். சும்மா அங்க இருந்தா சொல்லுங்க, காது கேக்கும். என்ன சும்மா தன தனத்தனானே? இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமான்னு. கொஞ்சம் எப்படி வரையாமா? என்ன சொல்லுங்க. கேக்குறேன்னு வித்தியாசமா நினைச்சுக்கிறமா? இப்படி விலை உயர்ந்த புடவைகளை வாங்கி எடுக்கிறிய, தாம்பீகமா செலவு பண்றிய, இதுக்கெல்லாம் ஏது பணம்? என் புருஷன் சம்பாதிக்கிறாரே, நான் செலவு பண்றேன். இவ்வளவு செலவு பண்ற அளவுக்கு சம்பாதிக்கிறானா? அப்படி உன் புருஷன் என்னதான் உத்தியோகம் பாக்குறாருமா? என்ன உத்தியோகம் பார்த்தா உங்களுக்கு என்ன? இல்ல, எல்லாருக்கும் மாசத்துல ஒரு வாட்டி தான் சம்பளம் கொடுப்பாங்க, உனக்கு 4-5 முறை மணியாடு வருதே, அதனால கேட்டேன். ஏன் இப்படி வயிறு எரிஞ்சு சாக்குறீங்க? நீங்க தான் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கல, நாங்க நல்லா வாழ்ந்தாலுமா பொறுக்கல? அதுக்கு இல்லம்மா. என்னம்மா, நாங்க வசதியா வாழறத பார்த்து உங்களுக்கு பொறாம? அப்பமா, உங்க வசதியை பார்த்து நான் பொறாமப்படல, ஆனா
அது வந்த வழி எதுவா இருக்குமோன்னு தான் நான் பயப்படுறேன். அவங்க அவங்க வழியை பார்த்துட்டு போனா போறோம். மத்தவங்களை பத்தி கவலைப்படவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். ஏறிடும் கூட்டத்தை ஏற்றி விட்டு அந்த ஏணி இருக்கும் அம்மா, அது ஏறுவதில்லை அம்மா. ஏறிடும் கூட்டத்தை ஏற்றி விட்டு அந்த ஏணி இருக்கும் அம்மா, அது ஏறுவதில்லை அம்மா. கரை ஏறிய மாதர்கள் எட்டி உதைத்தது தோணி மிதக்கும் அம்மா, அலை மோதி கிடக்கும் அம்மா. கரை ஏறிய மாதர்கள் எட்டி உதைத்தது தோணி மிதக்கும் அம்மா, அலை மோதி கிடக்கும் அம்மா. வேலை பாக்குறதா இருந்தா இந்த குறுகிய காலத்துல இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சிருக்க முடியாது. அதனால
ஏதோ நீ குறுக்கு வழியில தான் சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்பா பணக்காரனா எப்படி ஆவறதுன்றத பத்தி தான் கவலை பண்ணுமே தவிர பணம் வந்த ரூட்டை பத்தி கவலைப்படக்கூடாது. நீங்க ஏன் இப்படி சந்தேகப்பட்டு கேக்குறீங்கன்றது எனக்கு நல்லா புரியுது. வாழ்க்கையில ஒத்த ரூபாய் நோட்டையே பார்த்து பழக்கப்பட்ட நீங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் பார்த்தா ஆச்சரியம் தான் படுவீங்க. அது என்னப்பா பணம் பணம் நீங்க பாக்கணுமா? பாருங்கப்பா வளர்ல இந்த நிலையில நீங்க அங்க போய் நாம ராஜாவை வளர்த்தேன்னு சொன்னீங்கன்னா ஏதோ உளறீங்கன்னு உங்களதான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருவான். புது பணக்காரனும் புதுசா பதவிக்கு வந்தவனும் தன்னுடைய பூர்வீகத்தையே மாத்திக்குவானோ அந்த மாதிரி இந்த ராஜா பையன் தான் ஒரு பெரிய பணக்காரன் அந்த ராமநாதன் கிட்ட சொல்லி அவர் பொண்ணையே மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த ஆள் செத்த அப்புறம் அவருடைய கோடிக்கணக்கான சொத்தை இந்த பையன் அபகரிச்சுக்கிட்டே இப்ப நிம்மதியா இருக்கிறான். பாத்தீங்களாப்பா ராஜா பையன் எவ்வளவு பெரிய பிராடு வேலை பண்ணிருக்கான்னு. ராஜா பத்தியா சொல்றேன், ஒரு காரணம் இல்ல நான் நம்பவே மாட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்களே, ஊரான நம்பினாலும் நம்புவீங்க, பெத்த பிள்ளைய என்னைக்கு நம்பி இருக்கீங்க இன்னைக்கு நம்ப. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே போய் நேரா பாருங்க அந்த பய லட்சணத்தை. எப்ப இவ்வளவு பெரிய அபாண்டத்தை அவன் மேல சொன்னியோ, நான் நேர்ல போய் பார்த்தா தான் என் மனசு ஆறுதல் அடையும். என்ன திமதி உனக்கு அந்த பூச்சடியில் என்னம்மா செய்யறது? எவ்வளவு நேரம் தான் உள்ளே அடக்கி வச்சிருக்க? துப்ப வேண்டிய நேரம் வந்தா துப்பி தான் தீரணும். நான் போடுற எட்டு சொத்தத்தின்ற கழுதை நீ என்ன எடுத்து பேசுற? தாமா கழுதை கழுதானு பேசாத. நான் உன்னை அப்படி திருப்பி கேட்க எவ்வளவு நேரம் ஆகும்? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு, இல்லைன்னா மரியாதை கெட்டு போட. ஆமா கேவல சமயக்காரி, உனக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? உன்னை நான் என்ன செய்யலாம் பாரிப்போம். என்ன கையை எல்லாம் தூக்கிட்டு உன் கையை மட்டும் என் மேல படட்டும், ரெண்டு துண்டை ஒடிச்சு போடுறோம். ஆமா என்ன செஞ்ச முடியும் நானும் யாருமே இல்ல போல் இருக்கு. ராஜா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வாத்தியார் வந்திருக்காருன்னு சொல்லுங்க, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். பெரிய இன்டர்நேஷனல் ஃபிகர், இந்த கோடீஸ்வரம் வந்திருக்காருன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். போய் அந்த இடத்து விட்டு முதல்ல. அம்மா என்னையா வாத்தியாரு அவரு இவரு ஊர்க்காரன் எல்லாம் சொல்லிக்கிட்டே வருது. ஆள் ஏமாந்தா போறது, கைக்கு எது அகப்படுதோ அதை குத்திக்கிட்டு ஓடுறது. இதுவே சொல்லையா போச்சு. இது என்ன கர்ம சங்கடம்? அம்மா நான் திருட இல்லம்மா. நீ எதுக்கு வந்த? அம்மா நான் சொல்றத கொஞ்சம் தை. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் எதுவும் கேட்க வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே போ. அம்மா ஐயா முதல்ல வெளியே போய் பேசுறேன்ல, மரியாதையா வெளியில வரியா இல்ல வேலைக்காரன் விட்டு கழுத்து பிடிச்ச வெளியே தானே சொல்லவா? ஐ சே கெட் அவுட். விஜயா நீ மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் நீ ஏழைங்கிறத யாருகிட்டையும் சொல்லக்கூடாது, குறிப்பா என் மகன்கிட்ட சொல்லவே கூடாது.
எங்க வந்தீங்க? யார் நீங்க? எங்க வந்தீங்க? யார் நீங்க? எங்க வந்தீங்க? யார் நீங்க? எங்க வந்தீங்க? கேள்விக்கு பதில் சொல்லாம போனா மரியாதை இல்லைங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு போறேன். நான் ஏழை, பள்ளிக்கூடத்து வாத்தியார். குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல நல்ல கதைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து வழக்கம். அதே போல இந்த ஒரு கதையை சொல்ல போறேன். உலகத்துல எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. கதையை சொல்ல போறேன். ஒரு விவசாயி வழியில நடந்துகிட்டு இருந்தான். அப்போ கவனிப்பார் இல்லாம ஒரு தென்னங்கண்ணு கிடந்தது. அதை எடுத்து மண்ணை தோண்டி அதுல தண்ணீர் விட்டு வளர்த்தான். அது பெரிய கண்ணா வந்து தான் வச்ச மரத்தை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு அந்த விவசாயி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தான். அது காய்ச்சி அப்படி ரொம்ப காய்களா குலுங்கிச்சு. அண்ணாந்து பார்த்து சந்தோஷப்பட்டான். அப்போ அங்கிருந்து ஒரு இளநீர் வந்தது. ஓஹோ, நமக்கு நன்றி செலுத்துறதுக்காக நமக்கு காணிக்கையா பாதத்துல செலுத்துறதுக்கு வருது போல் இருக்குன்னு சந்தோஷப்பட்டான் அந்த விவசாயி. என்ன நடந்தது தெரியுமா? அது பாதத்துல விழல, அந்த விவசாயி தலையில வந்து விழுந்து அவ்வளவுதான். அவனால என்று ஐயா நான் வரேங்க. ஐயா நான் வா. சிங்கப்பூர் சீமானோ பெரிய லட்சாதிபதியோ இல்ல. நீ யார பிச்சைக்காரன் சொன்னியோ அந்த பிச்சைக்காரன் எடுத்து வளர்த்த பிச்சைக்காரன்டா. சாதாரண ஹோட்டல் சப்ளை புரியலையா? இவ்வளவு நாள் உன் அட்டகாசத்துக்கு அடங்கி கிடந்தேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம். சத்தியத்தை வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும்னு எந்த தெய்வம் எனக்கு சொல்லி கொடுத்ததோ அந்த தெய்வத்தையே யாருன்னு கேட்க வச்சிருக்கிய. என் முன்னாடியே ஒரு பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் சொன்னியே. ஒண்ணு தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. பொறுமையா இருந்ததாலதான் இவ்வளவு நாள் இந்த அகம்பாவம் பிடிச்சவளுக்கு கணவனாயிரம். இவளுக்காக பணத்தை வரி அந்தஸ்தி வச்சுக்கிட்டு நீங்க இந்த வீட்டுல கிட. இனிமே உனக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இனிமே என் முகத்தையை முடிச்ச தம்பி. தம்பி 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 மாமா மாமா அவரே மாமா. இப்ப அழுது என்னமா செய்யறது? விஜயா, பணமும் படாடோபமும் மட்டும் வாழ்க்கை இல்லம்மா, அன்பும் அடக்கமும் தான் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை. பணத்தால நீ நினைச்சதெல்லாம் சாதிக்க முடிஞ்சது. ஆனா கடவுளுடைய தீர்ப்ப உன்னால மாத்த முடியல பாத்தியா மாமா? புரியலையாம்மா. எந்த ஏழைகளை துச்சமா மதிச்சியோ கேவலமா பேசனியோ அதே ஏழையா பிறந்த ஒருத்தனதா உனக்கு கணவனா கொண்டு வந்து கொடுத்து அவனோட தான் நீ வாழ்க்கையை நடத்தணும்னு அவன் எழுதி வச்சுட்டானே, அதை பத்தி நீ என்னமா நினைக்கிற? விஜயா, நாம பாக்குற பார்வையில தான் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் தெரியுதுமா. ஆனா ஆண்டவனுடைய பார்வையில எல்லாருமே ஒண்ணுதாம்மா. மாமா, நான் செஞ்ச தப்பெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுக்கு நான் யாருமா? தன்னை வளர்த்து ஆளாக்குனவர் தான் தெய்வம்னு ராஜா போயிட்டான். உனக்கு தெய்வம் யாருன்னு தெரியுமா? உன்னை தொட்டு தாலி கட்டவன் தாமா தெய்வம். அவனே இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்கு மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது, ஏன் வாழ்க்கையே கிடையாது. போய் அவன் கால உண்டு மன்னிப்பு கேளுமா. போமா கேட்கத்தான் மாமா போறேன், கேட்கத்தான் போறேன் மாமா. அவருக்கு அடுத்து கூட்டிட்டு போனேன். அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. உங்க கால வந்து கேட்டு கேட்கிறேன் மாமா. விஜயா
எவ்வளவோ துன்பங்கள் வந்தபோதும் கலங்காத உங்க கண்கள் இப்ப கலங்குதுன்னா அது காரணம் நான் தான் சார். இல்லப்பா,
தன் கைவிரலே கண்ணை குத்தும் போது கண்டிக்கவும் முடியாது, தண்டிக்கவும் முடியாது. கலங்கத்தாம்பி, இது அழகை இல்லம்மா. பயத்தில் இருக்கிறப்ப குழந்தை உதைச்சா தாய்க்கு அது ஆனந்தமா இருக்கு. அதே குழந்தை வளர்ந்து பெரியவனாகி எட்டி உதைச்சா வார்த்தையால என்ன கொல்லாதீங்க சார். எனக்கு கொல்ல தெரியாதப்பா, சொல்லத்தான் தெரியும். உண்மைதான், உங்களை நான் வார்த்தையால கொன்னுட்டேன். வீடு தேடி வந்த உங்களை நெஞ்சு நிறைய வரவேற்காம நீங்க யாருன்னு கேட்ட பாவி சார்ரா பாவி. ஆனா மனசறிஞ்சு நான் அப்படி கேட்கல சார். நான் கேட்டதுக்கு காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலையும் தான். எனக்கு வாழ்க்கையை கொடுத்த ராமநாதன் தன் மகளுக்கு வாழ்வு கொடுன்னு கேட்டாரு. செஞ்ச நன்றியை மறக்க கூடாதுங்கிறதுக்காக நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன். என்ன வாக்கு கொடுத்தேன்? ஏழைகளை கண்டாலே வெறுத்து ஒதுக்கிற தன் மகள் கிட்ட என்ன ஒரு லட்சாதிபதியின் அறிமுகப்படுத்தி வச்சார். நான் லட்சாதிபதி இல்ல, ஏழை பள்ளிக்கூட வாத்தியார் எடுத்து வளர்த்த ஹோட்டல் சப்ளையர்னு சொல்ல நினைச்சேன். ஆனா அவர் சொல்ல விடல. நீ ஒரு ஏழைங்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது, அவளை கடைசி வரைக்கும் கண்கலங்காம காப்பாற்றணும் என்கிற சத்தியம் வாங்கிட்டார். வாழ்க்கையில எந்த சத்தியத்தை கடைபிடிக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்களோ அந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக, கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக உங்களையே யாருன்னு கேட்க வேண்டிய தர்மசங்கரமான சூழலை எனக்கு ஏற்பட்டு போச்சு சார். சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக என்ன யாருன்னு கேட்டேன். ஆமா சார். கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக என்ன யாருன்னு கேட்டேன். ஆமா சார். அஜா, என் வாழ்க்கையிலேயே நான் அடைய முடியாத லட்சியத்தை நான் சொல்லிக் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக தான் என்னை யாருன்னு கேட்டிருந்தீங்கன்னா, நீ எனக்கு கொடுத்த வெகுமதியா அன்பு காணிக்க ஆயத்துக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பதான் சார் எனக்கு நிம்மதி. உங்க காலடி தான் எனக்கு சொர்க்கம், நீங்க நடமாற இந்த வீடுதான் எனக்கு ஆலயம். உங்களை கேவலமா பேசி உங்க மனசை புண்படுத்த அந்த அகம்பாவ காரியோட உறவை நான் அறுத்தறிஞ்சு வந்தேன் சார். உறவை அறுத்தறிஞ்சிட்டியா ராஜா? நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியத்தின் ஆரம்பத்தை தெரிஞ்சுக்கிட்டே முடியும், அதனுடைய முடிவை தெரிஞ்சுக்கலையே. சத்தியம் கொடுக்கறது பெரிச்சல்லப்பா, அதன்படி நடக்கிறதாம் பெரிய. ராமநாதனுக்கு வாக்கு கொடுத்த, அவனுடைய மகளுக்கு வாழ்க்கை கொடுக்க தெரிஞ்சிய. உண்மையிலேயே நீ சத்தியத்தை காப்பாத்துறதா இருந்தா இப்பவே திறப்பட்டு போய் அந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு ரெண்டு பேருமா வந்து சேருங்க. இதுக்கப்புறமும் அவன் கூட சேர்ந்து வாழணும்னா அது எப்படி சார் முடியும்? அவன் நிழல் கூட இந்த வீட்டு வாசப்படியில் வரக்கூடாது. தப்புப்பா, கணம மனைவிங்கிற உறவு கத்திரிக்கோளுடைய ரெண்டு துடி மாதிரி, அதுல ஒண்ணு உடைஞ்சிட்டாலும் உபயோகமாகாது. அது குழந்தை, குழந்தைய அதனுடைய போக்கில தான் திருத்தம், வெறுத்து இருக்கக்கூடாது சார். அவ முகத்துல முழிக்கிறதே பாவம் சார். கட்டின கொண்டாட்சி முகத்திலே முடிக்கிறது பாவம்னு நினைச்சீங்கன்னா சத்தியத்தை மீறின ஓ முகத்துல முடிக்கிறது அதை விட பாவம்னு நினைக்கிறேன். போ விடுங்க, என் முகத்துல வைக்க. போ, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. உங்க பெருமை தெரியாம நான் உங்களுக்கு கேவலமா பேசிட்டேன்யா, என்ன மன்னிச்சிருங்க. எப்போ உன்னுடைய தவறு உணர்ச்சியோ அப்பவே என்னுடைய மன்னிப்பு உண்டம்மா. என்னங்க, ஒரு பொண்ணுக்கு உலகத்துல அந்தஸ்து பெருசில்ல, கணவனோட அன்புதான் பெருசுங்கிற நான் உணர்ந்து என்ன மன்னிச்சிருங்க. இல்லையா ராஜா, இந்த மாதிரி காட்சியை தான் ரொம்ப நாளா பார்க்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அது இன்னைக்கு நிறைவேறி போச்சு. நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஐயா காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கி ராஜா, உன் மனைவிக்கு உங்கையால பட்டு அது என்னைக்கு நிலைச்சு நிற்கணும். என் தாய் மீனாட்சியினுடைய குங்குமம் மாதிரி. தீரும் சிறப்புமா, பெருவாழ்வு வாழும். ரியா, நீ கல்யாண கோலத்துல ஆசீர்வாதம் வாங்கியிருந்தா கூட அது பெருசு இல்லம்மா. மனம் திருந்தி இந்த தெய்வ சன்னிதானத்துல இப்ப வாங்கியிருக்கிற ஆசீர்வாதம் இதுதான்மா ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. ராஜா, இவ்வளவெல்லாம் எங்கிட்ட அன்பு செலுத்துறீங்க, உன் கல்யாணத்தை பத்தி அப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லல. சார், நான் வந்து அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ராஜா தான் கல்யாண விஷயமா உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தான். அவன் மேல உள்ள பொறாமையினால நான் தான் தடுத்து இங்க ஊர்ல இல்லைன்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிட்டப்பா. அதுக்கப்புறம் அவன் போட்ட கடிதத்தை கூட கிழிச்சு போட்டுட்டு நீங்களே அவனுக்கு ஒரு கடிதம் எழுதுற மாதிரி எழுதி போனப்பா. தப்பெல்லாம் என்னுடைய அப்பா. ராஜா என்ன மன்னிச்சிடுறா, நான் இப்ப தெரிஞ்சுட்டேன்டா. முத்து,
நான் எப்பவுமே நீ வேற நான் வேற நினைச்சதே இல்லடா. நீ என் உடன் பிறந்த சகோதரன் தான்டா. டேய், உன் சந்தோஷத்தை நான் பறிச்சுக்கிட்டேன், அதனால என் சந்தோஷத்துல பங்கு கொடுன்னு கேட்டேன். என் சந்தோஷத்தை மட்டும் இல்லடா, என் சொத்துலயும் உனக்கு பங்கு தரேன்டா, என் சொத்துலயும் உனக்கு பங்கு தரேன். இன்னும் என்னங்கய்யா, பெத்ததோ வளர்த்ததோ ரெண்டும் ரெண்டு கண்ணா இருக்குது, உங்களுக்கு என்ன குறைச்சல்? பேசாம எங்களோட பட்டத்துக்கு வந்திருக்க, எங்க குடும்பத்துக்கு பெரியவரா இருந்து எங்களுக்கு எல்லாம் நல்ல வழியை காட்டுங்க. எனக்கும் வசதியான வாழ்க்கைக்கும் வெகு தூரம். நான் ஏன் பள்ளிக்கூடத்து வாத்தியா? நான் தாலி கட்ட மனைவியோட வாழ்ந்தது நாட்களை விட பள்ளிக்கூடத்து பிள்ளைகளோட நீண்ட நாள் வாழ்ந்துட்டேன். நீங்க எல்லாரும் நல்ல வசதியோட இருக்கீங்க, எனக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்க விரும்பினாக்கா, ஏழை பிள்ளைகளுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்தா என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவங்களோட இருந்து காலத்தை கட்டி செஞ்சேன். அதுக்கு வேண்டி ஏற்பாட்டேன் இப்பவே நான் செய்யறேன். ஆலயம் பதினாயிரம் நாட்டு அன்னையாவினும் புண்ணியம் கூட